வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சஃபிரா. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு பிடிச்ச முல்லாவோட கதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கே தெரியும், முல்லா வந்து ஒரு இறக்கும் முழுக்கான ஆளு. அவர் பேசுறது வந்து யாராலும் சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அதுல வந்து ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கும். அப்படி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு கதையா உங்களுக்கு சொல்ல போறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் முல்லா வந்து அவர் வீட்டுல வந்து வளர்த்திட்டு இருந்தாரு. அப்ப வந்துருச்சு. அந்த நேரத்துல முல்லாவும் கிளம்பி அந்த கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அவருக்கு வந்து பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. முல்லா வந்து மேடை ஏறினாரு. முல்லா வந்து மக்களை பத்தி கேக்குறாங்க, நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரியாது தெரியாதுன்னு. அப்ப முல்லா வந்து ஒரு ஆன்சர் சொன்னாங்க பாருங்களேன், நான் என்ன பேச போறனே தெரியல, அப்புறம் எதுக்கு நான் பேசணும்னு மேடையை விட்டு இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு அப்படியே மக்கள் அப்படியே பாக்குறாங்க, என்ன இவரு வந்தாரு, நம்ம பேசுவார் நினைச்சு வந்தா இப்படி பேசாம போயிட்டாரே அப்படின்னு அப்செட்டா இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிராமத்தினர் மறுபடியும் வந்து முல்லா வீட்டுக்கு வந்துட்டு, நீங்க மறுபடியும் எங்க கிராமத்துக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி முல்லா கிட்ட வந்து அந்த பர்மிஷனை வாங்கிட்டாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு பிளான் பண்ணாங்க, நம்ம போன வாட்டி தெரியாதுன்னு சொன்னதுனால தானே அவங்க போயிட்டாரு, இப்ப தெரியும்னு சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அந்த நாள் வந்தனையும் முல்லாவும் அந்த கிராமத்துக்கு சொன்ன மாதிரி போயிட்டாங்க. போனனையும் அந்த கிராமத்துல இருக்கவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்புறம் முல்லா ஸ்டேஜ் ஏறி எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி கேட்டாங்க, நான் எனக்கு என்ன பேச போறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கிராமத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப ஹாப்பியில எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படிலாம் ரொம்ப ஹாப்பியா கத்துனாங்க. அதுக்கு முல்லா சொன்னாங்க, நான் தான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டாங்க. மக்கள் ஷாக் ஆகி பார்த்தாங்க, என்னடா இவர் தெரியும்னு சொன்னாலும் போறாரு தெரியாதுன்னு சொன்னாலும் போறாரு, என்னதான் சொன்னா வருவாருன்னு ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அந்த கிராமத்தினர் வந்து ரொம்ப கெஞ்சி மறுபடியும் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்காங்க. முல்லாவும் வரத்துக்காக ஒத்துக்கிட்டாரு. இந்த தடவை மக்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தாங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ், கண்டிப்பா முல்லாவை பேச வச்சு ஆகணும்னு சொல்லி ஒரு உறுதியா இருந்தாங்க. ஒரு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு இருந்தாங்க. அதுல ஒரு குரூப்பு தெரியும்னு சொல்லலாம்னு நினைச்சாங்க, இன்னொரு குரூப்பு தெரியாதுன்னு சொல்ல நினைச்சாங்க. முல்லாவும் ஸ்டேஜ் ஏறி வந்து அதே கேள்வி கேட்டார், என்ன கேள்வி தெரியுமா, நான் இன்னைக்கு என்ன பேச போறேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்க ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு குரூப் எனக்கு தெரியும்னு சொல்லுச்சு, இன்னொரு குரூப் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுச்சு. அப்ப முல்லா சொன்னாங்க, எனக்கு சந்தோஷம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்களா மூணாவது வாட்டியும் திரும்பி அமர்ந்து போயிட்டாங்க. முல்லா பாத்தீங்களா எப்படி ஏறகுணமான ஆளுன்னு. இந்த கதையோட பேரு முல்லாவின் தெகிரத்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, எங்க வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும். பாய், நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச முல்லா ஒரு கதை தான் நான் சொல்ல போறேன். முல்லா ஊரா ஒரு
தைடு தத்தம்.